சமூக பார்வை. பெங்களூர் ஜெயில சசிகலாவுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்குறதுக்கு 2 கோடி லஞ்சம் வழங்கப்பட்டதா IPS அதிகாரி தாக்கல் செஞ்ச அறிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சிறை விதிகளை வளைச்சதுக்காக சசிகலா மீது கூடுதலா வழக்கு தொடரப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்படுது. சசிகலா ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்குல 4 வருடம் சிறை தண்டனை பெற்று பரபரப்பான அக்ரஹாரா சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. சிறையில இருக்கக்கூடிய சசிகலா அளவுக்கு அதிகமான நபர்களை சிறையில இருந்த மாதிரி சந்திக்கிறதுக்கு அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் சட்டத்தை வளைச்சதா செய்திகள் வெளிவந்திருக்கு. செய்தி வெளிவந்ததுக்கு அப்புறமா அதுல கொஞ்சம் கெடுபிடி காட்டுறது மாதிரி காமிச்சாங்க போலீசார். ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கறது அம்பலமாயிருக்கு. இதுக்கெல்லாம் கர்நாடகாவை சேர்ந்த சசிகலா விசுவாசி ஒருத்தர் தான் காரணமா இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நபருக்கு கர்நாடகால இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் நல்ல பழக்கமா. அதனால சசிகலா தரப்புல பணத்தை வாங்கிட்டு அதிகாரிகளுக்கு விநியோகம் செஞ்சு அவங்கள சரிக்கட்டக்கூடிய வேலையில அந்த பெரிய புள்ளி ஈடுபட்டிருக்கிறதா சொல்லப்படுது. பத்திரிகை செய்தி அடிப்படையில நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு சப்பக்கட்டு கட்டி சமாளிச்ச கர்நாடக அரசு DIG அறிக்கைக்கு பிறகாவது உறுதியான நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சசிகலா மீது சிறை விதிகளை வளைச்சது, அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடர தமிழக எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து கர்நாடக அரசுக்கு அழுத்தம் தரப்படுமா, இல்ல கண்டுக்காம வளைஞ்சு கொடுத்து போயிருவாங்களா அப்படிங்கறதையும் எல்லாரும் பொறுத்திருந்து பாக்குற மாதிரியான சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்கு. சமூக நோக்குடன் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட்.